பூச்சி விஷச்சாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரிய வழக்கு வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி மலர்கொடி கட்சியிலிருந்து நீக்கம். கட்சிக்கு களங்கத்தையும் அவப்பெயரையும் ஏற்படுத்திவிட்டதாக கூறி மலர்கொடியை கட்சியிலிருந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. தாம்பரம் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகளால் ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை 55 புறநகர் ரயில்கள் ரத்து. தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பல்வேறு விரைவு ரயில்கள் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிப்பு. தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே புதிய விரைவு ரயில் சேவை. ஜூலை 19ஆம் தேதி தொடங்கும் இந்த ரயில் சேவை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் தூத்துக்குடியில் இருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் தொண்டர் படுகொலைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கண்டனம். ஆந்திராவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதாகவும் குற்றச்சாட்டு. நீட் தேர்வுக்கு மாணவர்களிடம் 400 கோடி ரூபாய் வசூலித்துவிட்டு வினாத்தாள்களை ரிக்ஷாவில் அனுப்புவீர்கள், வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கும் முன்பே நீட் வினாத்தாள் கசிந்திருக்கும் என உச்சநீதிமன்ற நீதிபதி சந்தேகம். தூத்துக்குடியில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்கள் குறித்து மாநகராட்சியில் பதிவு செய்ய வேண்டும். தூத்துக்குடி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மேயர் பெரியசாமி அறிவிப்பு. உத்தரப்பிரதேசம் கோண்டாவில் ரயில் தடம் புரண்ட விபத்து. சண்டிகர் திப்ருகர் விரைவு ரயிலின் 10 முதல் 12 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் பயணிகளை மீட்கும் பணிகள் தீவிரம். கர்நாடகாவிலிருந்து காவிரிக்கு 75,500 கனஅடி நீர் வெளியேற்றம். கபினி அணையிலிருந்து 70,000 கனஅடி நீரும் KRS அணையிலிருந்து 500 கனஅடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. ஜூலை 24ஆம் தேதி மருத்துவ கவுன்சிலிங் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை. கூட்டத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்பு. தான் சார்ந்த சமுதாய மக்களுக்கு சசிகலா செய்தது என்ன? அவரால் பயனடைந்தவர்கள் யார்? சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி. சசிகலா மேற்கொள்வது அரசியல் சுற்றுப்பயணம் அல்ல, சுற்றுலா பயணம். கறந்த பால் மடிப்புகாது என்றும் கருவாடு மீனாகாது என்றும் சசிகலா சுற்றுப்பயணத்தை விமர்சித்து ஆர் பி உதயகுமார் பேட்டி. பெங்களூருவில் வேட்டி கட்டி படம் பார்க்க வந்தவர்களை தடுத்து நிறுத்திய விவகாரத்தில் தனியார் மால் 7 நாட்களுக்கு மூட உத்தரவு. இந்த விவகாரத்தில் கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்திய நிலையில் கர்நாடக அரசு நடவடிக்கை. கோவைக்கு மிக பலத்த மழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை. நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. கரூர் மாவட்டம் வாங்கல் காவல் நிலையத்தில் பிரகாஷ் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. தூத்துக்குடியில் தூய பனிமய மாதா பேராலய விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. விடுமுறையை ஈடுகட்ட ஆகஸ்ட் 10ஆம் தேதி வேலை நாளாக இருக்கும் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அறிவிப்பு. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி சம்பு செந்திலுக்கு வலைவீச்சு. கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தமாக நிர்வாகி ஹரிஹரன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பு செந்திலை தேடும் காவல்துறையினர். உதகையில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒரே இடத்தில் 5 மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. மரங்களுக்கு இடையே மாட்டிக்கொண்ட வாகன ஓட்டிகள் இருவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.